ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? க்ரீன்லேண்ட் சேனலில் இருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் தேங்காய் பர்பி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பர்பி செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய தேங்காய் பூ 1 கப், தேங்காய் பூ எவ்வளோ எடுத்து வருமோ அதே அளவுக்கு சர்க்கரை 1 கப், சர்க்கரையும் கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். அந்த ஏலக்காயை ஏற்கனவே பொடி பண்ணி ரெடிமேடாக டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். அந்த ஏலக்காய் போட்ட பவுடர் கொஞ்சம், இட்லி சோடா பூ கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வேணும்னா போடலாம். பாருங்கள், சுவையான தேங்காய் பர்பி ஏற்கனவே ரெடியாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், தேங்காய் மிட்டாய் என்று சொல்லக்கூடிய தேங்காய் பர்பி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பூ 1 கப், தேங்காய் பூ 1 கப்பு, எவ்வளோ தேங்காய் பூ எடுக்கிறோமோ அந்த அளவுலேயே அந்த கப்லேயே சர்க்கரை எடுத்துக்கணும், அதே அளவு சர்க்கரை தான். அதுக்கப்புறம் ஏலக்காய் சர்க்கரை பொடி பண்ணினது, கொஞ்சம் வாட்ரு தட்டி ஏற்கனவே ரெடியாக நெய் தடவி வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பூ இருக்குல்லையா, இது ரெடியாக வச்சுக்கணும். சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரையை கொட்டிட்டு அது சர்க்கரை நனைகிற அளவுக்கு தான் தண்ணி விடணும். பாருங்கள், சர்க்கரை நனைகிற அளவுக்கு தான், ரொம்ப விடக்கூடாது. சர்க்கரை நனைகிற அளவுக்கு தான் தண்ணி விடணும். அதுக்கு மேலே விட்டால் லேட் ஆகும், நம்மளுக்கு வந்து பர்பி வந்து லேட் ஆகும். இப்படி கரைச்சிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பாகு மாதிரி வரும். அந்த கம்பி பாகு வந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு பார்த்தோமா, ஒரு கம்பி பாகு மாதிரி வரும். அது வரையிலும் கலக்கிட்டே இருந்தால் கரைஞ்சிரும். அந்த கம்பி பாகு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஏற்கனவே ரெடியாக இருக்கு இல்லையா தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூவை அதில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா மறுபடியும் கலக்கணும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்ம நெய் கூட விட்டுடலாம். நெய் கொஞ்சம் விட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கும். நெய் விட்டால் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நெய் விட்டுட்டு அது சுருண்டு வரும், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு சுருண்டு வரும். கம்பி போகு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பூவை போடணும். இப்போ ஏற்கனவே தேங்காய் தயவு செஞ்சு வச்சுட்டதுனால உங்களுக்கு அந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் சொல்கிறேன். கம்பி போகு வந்ததுக்கப்புறம் போட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பர்பி ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா பவுட்ரு, இதை 1 ஸ்பூனு இதில் போடணும். வேணும்னா கொஞ்சமாக இட்லி சோ பஜ்ஜி போடக்கூடிய சோடா இதை போட்டுணும். போட்டுட்டு நல்லா கிளைய விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிக்காமல் சுருண்டு வரும். நெய் வேணால் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு சுருண்டு வர சமயத்தில் நெய் ஏற்கனவே நம்ம இங்கே வந்து நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்டில் இதில் கொட்டிட்டு இந்த மாதிரி வீல் வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இதில் பீசஸ் போடலாம், அல்லது நைஃப்பில் நெய் தடவிட்டு பீசஸ் போடலாம். சுவையான தேங்காய் பர்பி 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். வாங்க மறுபடியும் பார்க்கலாம். தேங்காய் மிட்டாய் என்று சொல்லக்கூடிய தேங்காய் பர்பி செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பூ 1 கப்பு,
எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவே சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை ஒரு கப்பு, ஏலக்காய் சுகரோடு போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காயும் சுகரும் கலந்த பொடி இது. இது சோடாப்பு, போண்டா பச்சிக்கு போடக்கூடிய இட்லி சோடாப்புன்னு சொல்லக்கூடிய இது. தேவைன்னா மட்டும் போடலாம், ஒயிட்டாக கொஞ்சம் வரும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டுக்கிறோம். சர்க்கரையை போட்டுட்டு அது நனையிற அளவுக்கு மட்டும் தண்ணி இப்படி இப்படியே விட்டுட்டு வரணும். சர்க்கரை நனையிற அளவுக்கு மட்டும் இப்படி கொஞ்சமாக விட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு ஒரு கம்பி பாகு மாதிரி வரும். அந்த கம்பி பாகு மாதிரி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பூவை கொட்டணும். மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். நெய் டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பவுடர் இருக்கு இல்லையா, சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு பவுடர் பண்ணி ஒரு டப்பா நான் போட்டு வச்சுருப்பேன். அந்த ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் இட்லி சோடாப்பு போட்டுடலாம். போட்டு மறுபடியும் கிளறிட்டு ஏற்கனவே நெய் தடவி வச்சுக்கிற இந்த தட்டில் கொட்டிட்டு அப்படியே பீஸ் போட்டுடணும். பீஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கடியில் விட்டுட்டோமா அது வந்து உணர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை பீஸை வந்து இப்படி திருப்பிடணும். ஒரு ஒரு பீஸ் அப்படி திருப்பி திருப்பி விட்டுட்டோமா காஞ்சிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும் இல்லையா, இதை வந்து ஒரு ஒரு பீஸ் அப்படி இந்த நைஃப்பில் திருப்பிட்டணும். இப்போ பாருங்கள், சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடி. 16 பீஸ் வந்துச்சு. இதில் 1/4 கப்பு தேங்காய் பூ, 1/4 கப்பு சர்க்கரை பண்ணினேன். இந்த பீஸ் அளவுக்கு நமக்கு 16 பீஸு கிடச்சிது. ரொம்ப ஈஸி. எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து தேங்காய் மிட்டாய் ரெடி ஆகிடும். அது அதுக்கப்புறம் வந்து அந்த பாகு கொஞ்சம் உணர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்தில் அழகான ஒரு ஸ்வீட்டு ஹைஜீனிக்காக வீட்டில் நம்ம செய்யலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், தேங்காய் மிட்டாய் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பூ 1 கப்பு, அதே அளவு சர்க்கரை 1 கப்பு, ஏலக்காய் சர்க்கரை பொடி, இட்லி சோடாப்பு, இவ்வளோதான். நெய் தடவுனை தட்டில் ரெடியாக வச்சுக்கணும். வச்சுட்டு அது கரெக்டாக ஆனதுக்கப்புறம் உடனே இதில் கொட்டிட்டு பீஸ் போட்டால் நமக்கு இந்த மாதிரி சுவையான தேங்காய் மிட்டாய் ரெடி. வீட்லேயே நம்ம ஹைஜீனிக்காக செய்யக்கூடிய ஒரு தேங்காய் மிட்டாய் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.